ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கீபேட் மொபைலில் பிளாக்லிஸ்ட்டில் உள்ள காண்டக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மெனு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு செட்டிங்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்குள்ளே போயிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்கள், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் மெசேஜஸ் காண்டாக்ட் காலண்டர்னு இருக்கும் பாருங்கள், அதில் கால்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் கால்ஸ்ன்னு இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதில் நாலு காண்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது, அதை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் சேவ்னு இருக்கும் பாருங்கள், சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் லிஸ்ட்டில் உள்ள காண்டாக்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இதே போன்ற நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.